வணக்க மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் பிரேம். ஸோ நம்ம தொடர்ச்சியா குரூப் டூ மெயின்ஸுக்கு எப்படி எழுதணும், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்டென்ட் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம இந்த வாரம் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் குரூப் டூ மெயின்ஸ்ல ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியமா சார்? எல்லாரும் நம்மகிட்ட கேட்கறது ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா, கையெழுத்து அழகா இருந்தாதான் நமக்கு வந்து மதிப்பெண் கூடுமா அப்படின்னு கேட்டா, கையெழுத்து அழகா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கையெழுத்து புரியணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வார்த்தை எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் ஒண்ணு எழுதுறேன் அப்படின்னா அவ்வளவுதான். இந்த வார்த்தை அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா போதும். இப்ப குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்கு தனியா மார்க் கொடுக்க போறது இல்லை. நம்ம எழுதக்கூடிய வார்த்தை இப்ப வேர்ட் அப்படின்னு எழுதுறோம்னா, வேர்ட் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சா போதும், வேற எதுவுமே நமக்கு தேவை. அப்போ இதுக்கு என்னெல்லாம் சார் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஹோல்டிங் பென், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் பென்ஸ். அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் பைலட் பென்னை பயன்படுத்துங்க, பைலட் V5 அல்லது V7 பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நிறைய பேருக்கு பென்னை எப்படி ஹோல்டு பண்ணுன்னே தெரியாது. பென்னை வந்து ரொம்ப டைட்டாவும் ஹோல்டு பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாவும் ஹோல்டு பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி தொட்டும் தொடாமலும் இருக்கும். விரல்ல வந்து பென்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி பட்டும் படாமல் இருந்தாதான் உங்களால ஸ்பீடா எழுத முடியும், ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டா இருக்கும், வார்த்தைகளுக்கு வார்த்தை நமக்கு வந்து தெளிவா இருக்கும், சரிங்களா? அப்போ குவாலிட்டி ஆஃப் பென்ஸ், இப்போ ஒரு சில பேனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஒரு எழுத்து மட்டும் எப்படின்னா இங்க் அதிகமா வந்துடும், இப்படி விழுந்துடும், இப்படி விழுந்துடும், அடுத்த எழுத்து இப்படி இப்படி விழுந்தோம், அடுத்த எழுத்து எழுதும் போது இப்படி நல்லா அழுத்தமா இங்க இங்க அழுத்தமா இருக்கும், அப்புறம் லேசா. அப்படிப்பட்ட பேனாவை வாங்காதீங்க, குவாலிட்டியான பேனாவும் வாங்குங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வை எழுதுறோம், அப்போ அதுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா பேனாவை வாங்குங்க. பென்னை ஹோல்டு பண்ற பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்பயுமே பொசிஷன் ரொம்ப முக்கியம், எப்படி நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்ப ஹோல்டிங் ஆஃப் பென்னும் ரொம்ப முக்கியம், அந்த பெண்ணுடைய குவாலிட்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, ரெண்டாவது என்ன சார், பிராக்டிஸ் அப்படின்னு போட்டு ரூல்டு ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இதெல்லாம் அழிச்சிருவோம். நம்ம நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து கோடு போட்ட பேப்பர் தான் தரப்போறாங்க, சரிங்களா? என்ன பண்ண போறாங்க, லைன் பை லைன் கோடு போட்ட பேப்பர், கோடு போட்ட பேப்பர் தான் நமக்கு வந்து தரப்போறாங்க. அப்படிங்கிற போது நமக்கு வந்து பிராக்டிஸ் அப்படிங்கிறது இதுலதான், இந்த மாதிரி ரூல்டு ஷீட்ல உங்களுடைய பிராக்டிஸ் இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், வேர்ட் இட் இஸ் டிஃபைன்ட். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா போதும், வேர்டு தெரியுது, இட்டு தெரியுது, ஈஸ் தெரியுது, டிஃபைன் தெரியுது, போதும், அவ்வளவுதான், சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சாலே போதும். ரூல்டு ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? ரூல்டு ஷீட்ல உங்களுடைய பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ரூல்டு ஷீட்ல உங்களுடைய பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து ப்ராப்பர் ஸ்பேஸ். ப்ராப்பர் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்க, அவ்வளவுதான். இந்தியனுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நடுவில் ஸ்பேஸ் இருக்கா? போதும். இந்த ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு ஒரு கேள்வித்தாள வந்து புக்லெட்ட குவஷன் புக்லெட்ல வாங்கி எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா 300 மார்க்குக்கும் நீங்க எழுதக்கூடிய ஆன்சர்ல பேனா ரொம்ப முக்கியம், அதனுடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம், பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க போய் இருக்கணும். ப்ராப்பர் ஸ்பேசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டு வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்ட்ரோக்ஸ். அது என்ன சார் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா, இப்ப இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, ஐ கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கோம், அப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஏ கேபிட்டல்ல போட்டிருக்கோம், அப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டர். அப்படிதான் இருக்கணும் ஸ்ட்ரோக்ஸ். எப்பயுமே ஒரு வார்த்தையை எழுதும் போது, ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் இங்க இங்க எழுதுறோம் தி டிசாஸ்டர், போதும். இப்படி இருந்தா போதும், இதுதான் அழகான கையெழுத்துங்கிறது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் தெரியுது, தி தெரியுது, டிசாஸ்டர் தெரியுது, அவ்வளவுதான். இதுதான் ஸ்ட்ரோக்ஸ், ப்ராப்பர் ஸ்ட்ரோக்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அடுத்து ஸ்பீட். அது என்ன சார், டெஸ்ட் யுவர் ஸ்பீட்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் வந்து போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துல 300 மார்க் எழுதுனா 240 மார்க் தான் எழுதி வந்து கேட்டா, சார் டைம் இல்ல, சார் டைம் இல்ல, ஸ்பீடே எனக்கு பத்தல சார் எழுதுறதுக்கு, எனக்கு ஸ்பீட் இல்லை அப்படின்னா பிராக்டிஸ்.
நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, 3 மணி நேரத்தில் உங்களால் வந்து வெறும் 200 மார்க்கு தான் உங்களால் எழுத முடியுது. எங்க தப்பு நடந்துச்சுன்னு பாருங்க, ஏன் நம்மளால ஸ்பீடா எழுத முடியலன்னு பாருங்க, வார்த்தைகளுக்கு யோசிக்கிறோமான்னு பாருங்க, இல்ல அழகா எழுதுங்கிறதுக்காக நிறுத்தி நிதானமா எழுதணுமா அப்படிங்கறது பாருங்க. சரியா? அடுத்து சென்டென்ஸ் கேஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் அதிகமான டிஃபரன்ஸ் நம்ம காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டார்டிங் எழுதணும் இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒண்ணு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெப்ரசன்ட் அப்படின்னு போட்டு இங்க இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வரும்போது இந்த ரெப்ரசன்ட் இந்த இடத்துல வரும், ரெப்ரசன்ட் அப்படிங்கறது இது நேரா ரெப்ரசன்ட். ஸோ இப்படி எழுதும் போது உங்களுக்கு வந்து வார்த்தைகள் புரியுது, டிசாஸ்டர் தெரியுது, மேனேஜ்மெண்ட் தெரியுது, ஈஸ் தெரியுது, ரெப்ரசன்ட் தெரியுது, போதும் அவ்வளவுதான். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இந்த இடத்துல வரும்போது சும்மா லெட்டர் ஆர் போடும், அவ்வளவுதான். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்டென்ஸ் கேஸ்க்கான டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அடுத்து என்ன சார் சொல்லியிருக்காங்க, அடுத்து நமக்கு என்ன சார் வேணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸ்பீடப் பண்ணுங்க உங்களுடைய ப்ராக்டிஸ், அந்த பயங்கரமா நீ ஸ்பீடப் பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணும். சரிங்களா? அடுத்து அண்டர்லைன் பார் ஹைலைட், நம்ம சொல்லியிருக்கோம் பாக்ஸ் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 1972 அப்படிங்கிற வருஷத்தை பாக்ஸ் பண்ணுங்க. ஆக்ட்னு ஏதாவது வருதா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஏதோ ஒன்று வருதா, அதை பாக்ஸ் பண்ணி பழுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன் பண்றோம் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டுறோம், இந்த குவஸ்டின்ல இதான் சார் முக்கியம் அப்படின்னு திருத்தவங்களுக்கு நம்ம ஹைலைட் பண்றோம். டிக் அடிப்பாங்க, 100% சூப்பரா எழுதிருக்கான்னு தெரியும், 6 மார்க் கேள்விக்கு 5 மார்க் போட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு வேணும். பேனா ரொம்ப முக்கியம், அதனுடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம், எப்படி ஹோல்டு பண்றோங்கிறது முக்கியம், ரூல்டு ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்றது நமக்கு முக்கியம். ஸோ 1, 2 ப்ராப்பர் ஸ்பேசிங் கொடுத்து எழுதுறோமா அப்படிங்கிறது முக்கியம். ஸ்ட்ரோக்ஸ், அதாவது ஒரு புக்லெட்டினுடைய முதல் குவஸ்டின்ல ஆரம்பிச்சு கடைசி லாஸ்ட் குவஸ்டின் வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீட் அப் பண்ணுங்க உங்களுடைய ப்ராக்டிஸ, 300 மார்க்குக்கும் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, 300 மார்க்குக்கு எழுதிட்டு வாங்க. அடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு மேலே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, சென்டென்ஸ் கேஸ்க்கு டிஃபரன்ஷியேட் காட்டுங்க. அடுத்து பாருங்க அண்டர்லைன், 7 விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அழகான கையெழுத்து வேணுமா அப்படின்னா இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், அழகான கையெழுத்து உங்களுடையது தான். அழகா எழுதுனா மார்க் கிடைக்குமா? இல்ல இல்ல, கண்டென்ட் தான் முக்கியம், எழுதக்கூடிய வார்த்தைகள் புரிஞ்சா போதும், ரெண்டுக்கும் வித்தியாசம். நீங்க எழுதக்கூடிய வார்த்தைகள் திருத்தக்கூடிய நபருக்கு புரிந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளர், நீங்க ஒரு Group 2 officer எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.